நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப 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 சின்ன பிஸ்னஸ், ரொம்ப சின்ன பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இது வந்து சாதாரணமாக ரொம்ப கம்மியான முதலீடு இருக்கவங்க கூட என்ன செய்ய முடியும், இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது கோடை காலத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல தொழில் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஏற்கனவே கோடை காலத்துக்கு ஏற்ற தொழில்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது அடுத்த பார்ட்டாக கூட நீங்கள் இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இதை வந்து நம்மளாக செஞ்சால் இதில் என்ன ப்ராஃபிட் இருக்கும், அதுவே ஃப்ரான்சைசி மாடல் எடுத்து செய்யலாமா செய்யக்கூடாதா, எது செய்கிறது நல்லது, இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி லஸ்ஸி பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் லஸ்ஸி பிஸ்னஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான முதலீட்டில் வச்சு நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுவே அப்போ நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா எது வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் தரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய லஸ்ஸி டே இருக்குது, அதுக்கப்புறம் லஸ்ஸி ஷாப் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஃப்ரான்ச்சைஸி வந்து தர்றாங்க நிறைய பேருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃப்ரான்ச்சை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 6 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 13 லட்சம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கான அமௌண்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணும்போது பரவாயில்ல, நல்லாவே செட் பண்ணி தராங்க, இன்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் அதுக்கு ஒரு சில கம்பெனிஸ் வந்து ராயல்ட்டி வாங்குகிறாங்க, ஒரு சில கம்பெனிஸ் வந்து ராயல்ட்டி வாங்குறதில்ல. நம்ம வந்து ஒரு இடம் மட்டும் பார்த்து வச்சுருந்தா போதும் அப்படிங்கிற நேரத்தில் அந்த மாதிரி நம்ம ஃப்ரான்சைஸ் மாடல் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு 13 லட்சம் இருக்குமா? இப்போ நீங்கள் 7 லட்சமே நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இடம் பார்க்குறதுலாம் இருக்குது, அப்புறம் வாடகை இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ண முடியுமா? அவ்வளோ செலவு பண்ணும்போது நம்மளோட அந்த நேம் அப்படிங்கிறத அந்த லஸ்ஸி ஷாப்புக்கு தான் போகும், இல்லைன்னா லஸ்ஸி டே கஃபேக்கு தான் போகும். அப்போ நம்ம நார்மலாக இருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம எப்படி லஸ்ஸி ஷாப் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லஸ்ஸி ஷாப்பில் நம்ம பிளைன் லஸ்ஸி எங்கேயுமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு மூலப்பொருள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் யோசிக்கவே தேவையில்லை. தயிர் முக்கியமாக, அதுக்கப்புறம் சுகர், என்ன ஜீனி அஸ்கான்னு என்ன பேரில் வேணாலும் சொல்லுவோம், அந்த சுகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் கியூப்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இல்லை ஃப்ளேவருக்கு ஏதாவது எசன்ஸ், இந்த மாதிரி சேர்க்குறாங்க. இது பிளைன் லஸ்ஸிக்கு சேர்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் மேங்கோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தயிர், மேங்கோ மாம்பழ துண்டுகள் கொஞ்சம், அதுக்கப்புறம் சேம் மெத்தடு தான், கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் லஸ்ஸின்னு பார்த்தீங்கன்னாக்கா தயிர் ப்ளஸ் நம்ம அந்த சாக்லேட் க்ரீமாக நம்ம வந்து இதில் சேர்ப்போம், சேர்த்துட்டு அதே மாதிரி சுகர், அப்புறம் கொஞ்சம் அது. இந்த ரெசிபிஸ்லாம் வேணும்னா உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது, அதனால் அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் யோசிக்கவே தேவையில்லை. நல்லாவே நீங்கள் வந்து இதை செய்யவே முடியும். இதோட ஏற்கனவே நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதோட இதை சேர்க்கும்போது இன்னும் நல்லாவே இதாகும். இப்போ நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த லஸ்ஸி ஷாப் வைக்கிறதுக்கான இடம் கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதோட ப்ராஃபிட் வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு இதில் வந்து என்ன செய்யலாம், நல்லா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நீங்கள் ஒரு இடம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான அட்வான்ஸு, அது நீங்கள் எந்த கடை வச்சாலும் அது ஒரு அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இல்லையா. அதனால் ஒரு இடம் ஒரு அட்வான்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 100-150 ஸ்கொயர் ஃபீட் அந்த இடம் இருந்தால் உங்களுக்கு போதும். அப்புறம் வந்து ஒரு மிக்சி, நல்ல ஒரு மிக்சர் ஜார் வேணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் வாங்கி வைக்கிறதுக்கு அந்த ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வேணும். நீங்கள் பாக்ஸாக வச்சாலும் சரி, இல்லைன்னா ஃப்ரிட்ஜாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீசராக எப்படியோ நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு இதில் தேவை. ஒரு நேம் போர்டு வைக்கணும், அது செய்ய வேண்டியிருக்கும். அப்புறம் இன்டீரியராக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 6 லட்சம் 7 லட்சம் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு கொடுக்கறத விட நீங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கடையை நீங்கள் பக்காவாக என்ன செய்ய முடியும், டிசைன் பண்ண முடியும்.
அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 6 லட்சம் 7 லட்சம் கொடுக்கும்போது அவங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க, நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. எந்த வெரைட்டிஸை எப்படி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. நமக்கு தேவையான அந்த ட்ரைனிங் பண்ண ஆளுங்களையும் நம்மளோட அனுப்புவாங்க. இது மட்டும்தான் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆனால் எல்லாராலையும் அந்தளவுக்கு செலவு பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம சாதாரணமாக ஒரு லஷி ஷாப் வைக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 1 லட்சரூபா வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா கூட மிச்சம் 1 லட்சத்துக்குள்ளே, 1 லட்சம் கூட ஆகாது உங்களுக்கு, ஒரு 50,000த்துலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், லஸ்ஸி ஷாப்பை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதையும் தாண்டி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நான் சும்மா ஓரளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். லேஷி டே கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஸ்டேட்டில் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு மாடலாக வந்து உங்களுக்கு கடையை செட் பண்ணி தருவாங்க. அவங்க ஃப்ரான்ச்சைஸ் அமௌண்ட்டாக ஒரு 6 லேக்ஸுக்கு மேலே, அதாவது 6,45,000, 7 லட்சம் இந்த அளவில் வந்து அவங்க ஃப்ரான்ச்சைஸ் அமௌண்ட் வாங்குறாங்க. இதில் 2 பட்ஜெட் கூட வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு கட்டியாச்சு அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்வாங்க, நம்ம லொக்கேஷன் பார்த்து சொல்லிட்டோன்னா அந்த லொக்கேஷனில் வந்து நமக்கு கடை ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, என்னென்ன ரெசிபிஸ் எப்படி தயார் பண்ணலாம்னு சொல்கிறது, அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. இவங்கள்ட்ட முக்கியமாக என்னென்னா, ராயல்ட்டி எதுவும் கிடையாது. அதாவது வந்து நீங்கள் வருஷத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா லைஃப் லாங் வந்து நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இவங்கள்ட்ட இருக்குது. இது வந்து நீங்கள் நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்தது, எப்படி நம்ம தனியாக வைக்க போகிறோமா இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுக்க போகிறோமா அப்படிங்கிறது நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்தது. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய இந்த ஸ்டேட்டில், அதாவது தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு வெயில் காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், மழைக்காலங்கிறது ரொம்ப குறுகிய காலம் தான் நமக்கு. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கோடைக்கால பிஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். நீங்கள் தனியாக லஸ்ஸி ஷாப் வைக்கும்போது நீங்கள் நமக்குன்னு ஒரு பேர் இருக்காது, நம்ம நேமை வந்து நம்ம நேமை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் நிறையா வெரைட்டியான லெஸ்ஸி வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணும்போது அவங்களே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருவாங்க. அவங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ்ஸி இருக்குது, அப்புறம் மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே சேர்த்து தான் அவங்க ஒரு பல்காக வந்து உங்களுக்கு தர்றாங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அப்போ நம்ம முதலீடு பண்ண போகிறது நம்ம தான் என்ன செய்யணும், எந்த மாடல் சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் இது போக கிளாஸ் தம்ளர்ஸ் வந்து நிறையா வாங்க வேண்டியிருக்கும், நல்ல டிசைனாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பெருசாக வாங்க வேண்டியிருக்கும், நீங்கள் நார்மலாக வாங்குற மாதிரி வாங்கக்கூடாது, ஜூஸ்க்கு வாங்குற மாதிரி. இது வந்து லஸ்ஸிக்கு கொஞ்சம் பெருசாக வாங்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேபிள் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 100லேருந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னாக்கா ஒரு 4 செட்டு வந்து நீங்கள் டேபிள் சேர் உங்களால் போட முடியும். இல்லை அப்படின்னா நிறைய பேர் வெளியிலேயே நின்று சாப்பிட்ற மாதிரி தான் லஸ்ஸி ஷாப்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக வச்சுருக்கவங்கள விட இந்த மாதிரி சாதாரணமாக வச்சுருக்கவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம ஒரு பெரிய மாடல் வச்சு நம்ம உள்ள கடைக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்றத விட இப்படி சாதாரணமாக வச்சுருக்கவங்களுக்கு நல்லாவே ஓடுது. ஒரு லஸ்ஸி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. ஆனால் அந்த 50 ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு செலவு வந்து அதில் வரும். எப்படி இருந்தாலும் 50% வந்து உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் ஈஸியாக கிடைக்கும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் போடக்கூடிய அந்த முதலீடில் நீங்கள் 50%க்கு மேலேயே என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக இதில் எடுக்கலாம். அதே மாதிரி சேல்ஸும் நல்லாயிருக்கும். நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கணும். இந்த டேஸ்ட் மட்டும் நம்ம நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த லெஸ்ஸி ஷாப் வந்து நல்ல விதமாக ரன் ஆகும். இப்போ ரொம்ப ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ப்ராஃபிட், அதாவது பாதிக்கு பாதி ப்ராஃபிட்டுங்கிறது எல்லா பொருளையும் கிடைக்குமான்னு தெரியாது, நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. அதே அப்போ இதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைக்கக்கூடிய இந்த ஷாப் எங்கே வைக்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வைக்கக்கூடிய ஷாப் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், ஒரு காலேஜஸ் பக்கத்தில், இந்த மாதிரி இடத்துலலாம் நல்ல கூட்டம் சேரக்கூடிய ஒரு மார்க்கெட் பிளேஸில், மார்க்கெட் பிளேஸ் வந்து ரொம்ப கச்சகச்சன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வைக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு வெயில் நேரத்தில் ஒரு டயர்டாகி வருவாங்க, எங்கே ஜூஸ் ஷாப் இருக்குது, எங்கே லஸ்ஸி
கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு தான் எல்லாருமே வருவாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக பிக்கப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் பெரிய அளவில் பிக்கப் பண்ணணுன்னா நல்லா பேக்கிங் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், கடைகளுக்கு போடலாம். ஆனால் இதில் வந்து நம்ம பதப்படுத்துகிற பொருள் எதுவும் நம்ம இதில் சேர்க்கலை, அதனால் அன்னன்னைக்கு போட்டு அன்னன்னைக்கு நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். பதப்படுத்துகிற மாதிரி பண்ணுறதுனா அதுக்கு வேறு டெக்னிக்கில் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃப்ரீசரோ ஃப்ரிட்ஜோ வாங்கி வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஐஸ் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இருக்கும்போது தான் இதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பற்றி இவ்வளோதான் டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இது இந்த கோடைக்காலத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு தகுந்த ஒரு சூப்பரான சின்ன முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதனால தான் இன்றைக்கி நான் இந்த பதிவை வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.